ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் சென்னை யூஎஸ்ஏ. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே மிக பெரிய மரம் அப்படின்னா ரெட்வுட்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ரெட்வுட் ட்ரீஸ் எல்லாம் வந்து எங்கே இருக்குதுன்னா, கலிஃபோர்னியாவில் மட்டும்தான் இருக்காமல் இப்போதைக்கு நிறைய இருந்தது. ஆனால் இப்போ அதெல்லாம் அழிஞ்சு, கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு இப்போ கலிஃபோர்னியாவில் வந்து ஒரு ரெண்டு இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் ஒரு இடத்துக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முயர் வுட்ஸ் நேஷ்னல் மான்யூமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த முயர் வுட்ஸ் அது தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ வந்த உடனே நாங்கள் நல்லா செரி பிக்கிங்கும் அன்றைக்கி காலையில் தான் போயிருந்தோம். ஸோ செரி பிக்கிங் முடிச்சுட்டு அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த ஸ்பாட்டை செலக்ட் பண்ணோம். ஒரு என்ன சொல் ஈவினிங்காக வந்தோம். லஞ்ச் வந்து ஒரு பார்க்கில் சாப்பிட்டுட்டு வந்ததுனால இந்த ஈவினிங் டைமில் வெயில் அவ்வளோக்கா இல்லை. காட்டுக்குள்ளே என்ட்ரானோடனே சுத்தமாக வெயிலே இல்லை. அந்த ஃபுல்லாகவே சுற்றி மரம் இருந்தனால செம்ம கூலிங்காக சூப்பராக இருந்துச்சு. அந்த மரம், அந்த செடி, அந்த பச்சை கலரில் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ இந்த கலிஃபோர்னியாவில் இருக்கிற முயர் வுட்ஸ் ரெட்ரீஸில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரெண்டு விஷயம் சொல்லலாம். ஒன்று வந்து இதுதான் வந்து டாலஸ்ட்டு ட்ரீஸ், ரெட் வுட்டு தான் வந்து டாலஸ்ட் ட்ரீ, அது ஒன்று. அதோட ஹைட் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே எப்படி இருக்காங்க பார்த்தீங்கன்னா, 380 feet, 115 meters மேலே வளருமாமா. இந்த ஃபாரஸ்ட்லேயே அவ்வளோ பெரிய ட்ரீயெல்லாம் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஓல்டஸ்ட்டு ட்ரீஸும் கூட இருக்குது. அதாவது 1500 வருஷம் பழமையான ட்ரீயெல்லாம் கூட இந்த ஃபாரஸ்ட்டில் இருக்குது. ஸோ சில ட்ரீயெல்லாம் பார்த்தீங்கன்னா பொந்தெல்லாம் வந்திருக்கு ட்ரீயில், அதாவது கீழே பாட்டமில் வந்து ஓட்டை ஃபுல்லாகவே ஓட்டையெல்லாம் இருக்குது. ஆனாலும் மேலே வந்து அந்த ட்ரீ வந்து நல்ல என்ன சொல், நல்ல இலையெல்லாம் வந்து நல்லா வளர்ந்துருக்கு. அது எப்படின்னு தான் தெரியல. பாருங்க, ஒன்றும் வந்து பயங்கர ஹைட்டு. அப்படியே மரம்னாவே நம்ம அண்ணன் தான் பார்ப்போம். இதெல்லாம் அப்படியே கழுத்து வலிக்கிற அளவுக்கு பார்க்கணும். அந்தளவுக்கு பாருங்க, எவ்வளோ திக்காகவும் இருக்குது, ப்ராடாகவும் இருக்குது, ஹைட்டாகவும் இருக்குது. எல்லா மரமும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. வந்து ஒன்ஸ் நீங்கள் அங்கே ரீச் ஆகிட்டிங்கன்னா வெல்கம் சென்டர் ஒன்று இருக்கும். அங்கே போயிட்டு என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அங்கே போய் என்ட்ரி டிக்கெட் பே பண்ணிங்கன்னா ஒரு மேப் கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து இங்கே ட்ரையல்ஸ் எல்லாம் நிறையா போவாங்க. லைக் வாக்கிங் ட்ரையல் மாதிரி நிறைய இருக்கும் எல்லா பக்கமும். ட்ரக்கிங் ட்ரையல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதுக்காக வந்து இங்கே தொலைஞ்சு போயிடக்கூடாது இல்லையா. நெட் டவர் இல்லை, காட்டுக்குள்ளே வந்து நெட்ஒர்க் சுத்தமாக இருக்காது அந்த இடத்துல. ஸோ அங்கே போனாவே வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட போகணுன்னா எல்லாமே முன்னாடியே சொல்லி வச்சுட்டு ஒரே டைமில் ரீச் ஆனால் தான். அங்கே போயிட்டு கால் பண்ணணும், சுத்தமாக சிக்னலே இருக்காது இந்த முயர் வுட்ஸில். ஸோ அந்த மேப்பை வச்சுக்கிட்டு நம்ம ட்ரையல்ஸ் எல்லாம் போயிட்டு ட்ரக்கிங்லாம் போகலாம். அண்ட் இன்னொரு விஷயம், அதெல்லாம் தேவையில்லை, நம்ம சும்மா மட்டும் தான் போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து டிக்கெட்டே எடுக்கலை. நாங்கள் வந்து போயிட்டு என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு போனோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா டிக்கெட்லாம் எடுக்காமே தான் போனாங்க. அண்டு தண்ணி ஓடையும் வந்து தண்ணி இருக்கிற மாதிரியும் இருக்குது, அதில் மீனும் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கங்கே அதோட ஹிஸ்ட்ரி எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ வேணுங்கிறவங்க நின்று படித்து பார்த்துட்டு போகலாம். நான் சொன்ன மாதிரி இந்த ட்ரீயில் பார்த்தீங்களா எவ்வளோ பொந்து இருக்குது, ஆனாலும் அந்த ட்ரீ நல்லாவே நல்லா தான் இருக்குது இன்னமுமே. ஸோ சுற்றியுமே அடர்ந்த காட்டுக்குள்ளே, அதாவது ரொம்ப பயங்கரமான காடுனே சொல்லலாம். இது வேறு எதுவுமே இல்லை. அதாவது இந்த வந்து மக்கள்லாம் பார்க்குறதுக்காக மெயின்டைன் பண்ணுறாங்களே ஒழிய, இது வந்து நேச்சுரலாக இருக்கிற காடு தான். இதுவும் வந்து நம்மளை மேன்மேடு அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ அனிமல்ஸு ஏதாச்சும் நாங்கள் இருக்கோம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் அந்த மாதிரி எதுவும் வைல்ட் அனிமல்ஸ்லாம் கிடையாது. ஸோ பேர்ட்ஸுமே அந்தளவுக்கு பார்க்கணும், காட்டுக்குள்ளே போகிறோம் வித்தியாசமாக ஏதாச்சும் பேர்ட்ஸ் பார்க்கலாம் அப்படின்னா அது மாதிரியும் எதுவும் கண்ணில் தென்படலை. நம்ம ஊரில் எப்படி தேக்கு மரமோ அந்த மாதிரி இங்கே வந்து இந்த ரெட்வுட் ட்ரீ போல் பசங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு, இங்கே வேணால் போகலாம், ஓடலாம், ஓடியாடலாம், அதை தொடக்கூடாது இது தொடக்கூடாது அப்படின்லாம் இல்லாதனால நல்லா ஓடி ஜாலியாக விளாண்டாங்க. இன்னொன்று வந்து இந்த ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இங்கே போனால் நல்லா ஃபோட்டோ எடுக்கலாம். அதுவும் வந்து ஒன்று மார்னிங் சன்ரைஸ் அப்போ இல்லை ஈவினிங் இந்த டைமுக்கு போனால் அப்படியே செம்மையாக இருந்துச்சு. அந்த சன் இறங்குறக்கும் அந்த சன் ரேஸ் வர்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ நடக்கிறதுக்குனே வந்து இந்த மாதிரி வழி தடம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதில் தான் நடக்கிறோம் நம்ம. ட்ரக்கிங் போகிறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது, அவங்க வந்து வெறும் மண் தரையில் ஏறி இறங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து சும்மா ஃபாரஸ்ட்டுக்கு போகிறனால இந்த மாதிரி வழி தடம் இருக்குது. அண்டு அப்பப்போ உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி பெஞ்சஸும் மரத்துலேயே செஞ்சு வச்சுருக்காங்க.
ஸோ அதை முடிச்சுட்டு அடுத்தது நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீச்சு. ஸோ பக்கத்துலேயே வந்து ஒரு பீச்சுக்கு போகலாம், பசங்கள்லாம் வந்து பீச்சுக்கு போகணும்னு சொன்னனால இந்த பீச்சுக்கு வந்திருக்கோம். ஸ்டின்சன் பீச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பீச் போகணுன்னா நியர்பை பீச் முயர் வுட்ஸ்க்கு போட்டிங்கன்னா வரப்போகுது. ஸோ இந்த இடம் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கரெக்டாக சன் செட் அப்போ வந்தோம். இப்போ படத்துலலாம் இல்லாம அதாவது எண்டில் இருக்கிற மாதிரி காமிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அதாவது அங்கே பாருங்கள் சுற்றிலையும் வேறு ஒன்றுமே இல்லை. அங்கே அதுவும் இந்த லாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு, ஆனால் பசங்க தண்ணியில் விளையாட முடியல, நாங்கள் தண்ணியில் விளையாடணும் அப்படிங்கிறனால சரி கீழே இறங்கி போகலாம் அப்படின்னு சொல்லி போனோம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஒரு சைடு மவுண்டெயின், இந்த சைடு வேறு எதுவுமே இல்லை, தடுப்பு எதுவுமே இல்லை. ஏதாச்சும் ஆச்சுன்னா டைரெக்டாக கீழே பீச்சு தான். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும் அந்த இடத்துல போகும்போது. ஸோ பீச்சுக்கு ஒரு வழியாக வந்தாச்சு, அதுவும் கரெக்டாக நம்ம சன்செட்டப்போ வந்திருக்கோம். நிறைய பேர் இருந்தாங்க, இருந்தாலும் நாங்கள் ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக செமையாக என்ஜாய் பண்ணி விளாண்டோம். செம்ம சில்லுன்னு இருந்துச்சு தண்ணி, ஆனாலும் நம்ம விடுவோமா, தண்ணியை பார்த்தோன்னே இறங்கிடுவோம்ல. அப்போ நல்லா ஆட்டம் நான் என்ன தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர் திடீர்னு நடக்கிறப்ப கால் கடையில் ஏதோ போன மாதிரியே இருந்துச்சு. அப்புறமா கொஞ்சம் தோண்டி தோண்டி பார்த்தா நம்ம தோன்ற இடத்துலலாம் ஒரு பூச்சி இருந்துச்சு. நம்ம ஊரில் அந்த பீச்லலாம் இலி பூச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியே இருந்துச்சு. கிட்டத்தட்ட நிறைய மேலே செத்தும் கிடந்துச்சு, நிறைய தான் மண்ணுக்குள்ளே ஃபுல்லாகவே அது தோன்ற இடத்துலலாம் இருந்துச்சு. அதை தான் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணேன். பாருங்கள் அங்கங்கே உள்ளே போகுது தெரியுது, பட் கிளியராக என்னால் எடுக்க முடியல. நானும் வைஷாந்தும் என்ன கேம் விளாட்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கல்லை போட்டு அது வந்து ஜம்ப் பண்ணி போகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி போட ட்ரை பண்ணேன், எனக்கு வரல. ஆனால் அவன் நல்லா போட பழகிட்டான். ரெண்டு மூணு ஜம்ப்பெல்லாம் போகுது அவன் போடுற கல். அவ்வளோதாங்க, இன்றைக்கி வந்து நம்ம வந்து முயர் வுட்ஸ் ரெட்வுட் ட்ரீயும் அண்டு பீச்சும் பார்த்துருக்கோம், ஸ்டின்சன் பீச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கலிஃபோர்னியா போனீங்கன்னா மறக்காமல் பார்க்குற லிஸ்ட்டில் இந்த ரெட்வுட் ட்ரீஸும் உண்டு. ஸோ ரெண்டு இடத்துல போகலாம், நீங்கள் உங்களுக்கு எது பக்கமோ அங்கே போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், பாய் ஃப்ரம் சௌமியா. சடா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.